வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 281. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் டார்க் ரூம். இஷா ஓடிட்டே இருக்கிறனால ஒருத்தன் கன் எடுத்து இஷாவை நோக்கி ஷூட் பண்ணவும் அவன் கை இன்னொரு கையை பிடிச்சி மேலே தூக்குது. புல்லட் வாலில் படுது. புல்லட் சவுண்ட் கெடுத்தும் இஷா காதில் கை வச்சு அம்மான்னு மயங்கி விழறா. ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க. அவனோட கையை பிடிச்சது அவங்க பாஸ். பாஸ் கடத்தி வச்சிருக்கோன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் உங்களுக்கு விளையாட்டு காட்டுறா. இந்த பிரெயின் தான் நமக்கு வேணும். இந்த குழந்தை எதுவும் பண்ணாதீங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குற வரைக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க. நைட் இங்கேருந்து கிளம்பணும். பர்சன் ஓகே பாஸ். அந்த பர்சன் இன்ஜெக்ஷன் எடுத்து நிஷாக்கு போட்டு விடுறான். அப்புறம் மூணு பேர் டோர் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கேமரா அப்படியே படுத்துருக்க நிஷாவை ஃபோக்கஸ் பண்ணுது. சீன் ஷிஃப்ட்டு வனிதா ஹோம். வருண் அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். வனிதாம்மா நிஷா சாப்பிட்டு முடிச்சதும் வெளியே விளையாட போகணுன்னு சொன்னான். நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப அடம் பிடிச்சா தம்பி. பிஃபோர் ஃபியூ ஹவர்ஸ் வனிதாம்மா நிஷாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறாங்க. நிஷா விண்டோ பக்கத்தில் இருக்கிற சேரில் நின்று வெளியே விளையாடுற குழந்தைங்கள பார்க்குறா. இல்லை ஸ்கூல் முடிஞ்சு வந்து விளையாடுறாங்க. வெளியே விளையாடுற நிஷா ஃப்ரெண்ட்ஸ் அவளி விளையாட கூப்பிட்றாங்க. நிஷா அவங்கள ஏக்கமாக பார்க்குறா. நிஷா பாட்டி வனிதாம்மா சொல்லு நிஷா. நிஷா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே விளையாடுறாங்க பாட்டி. என்னையும் கூப்பிட்றாங்க, நானும் போய் விளையாடுவா. வனிதாம்மா வேண்டாம் செல்லும், உன் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவா. நிஷா பாட்டி அம்மா வர லேட் ஆகுன்னு சொன்னாங்கல்ல, நான் உங்கள் வாரத்துக்குள்ளே போய் விளையாடிட்டு வந்துடுவேன். வனிதாம்மா அதெல்லாம் வேண்டாம் நிஷா, உனக்கு வர இப்போ தான் ஃபீவர் குறைஞ்சிருக்கு. விளையாடி மறுபடியும் ஃபீவர் வந்துட்டு என்ன பண்ணுறது. ஃபீவர் முழுசாக சரியானதும் அம்மா வந்தது விளையாடலாம். நிஷா போங்க பாட்டி, இப்போலாம் நீங்கள் என்ன வெளியே விளையாடவே விட மாட்டேங்கிறீங்க. அம்மா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க கூட வீட்டுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. ப்ளீஸ் பாட்டி இன்றைக்கி தான் அம்மா வீட்டில் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வெளியே போய் விளையாடுறேன். வனிதாம்மா சொன்னால் கேளு நிஷா, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவா. நிஷா போங்க, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க. நிஷா சேரில் உட்காந்து அழறா. வனிதாம்மா பக்கத்தில் வராங்க. வனிதாம்மா நிஷா அழாதம்மா, அப்புறம் ஃபீவர் அதிகமாகிடும். அம்மா வந்தது வெளியே விளையாட அனுப்புகிறேன். நிஷா ஒன்றும் தேவையில்லை, அழுதுகிட்டே இருக்கா இருமல் வருது. வனிதாம்மா நிஷா அழாதம்மா இருமல் வருது பாரு. கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிஷா வாங்கி குடிக்காமல் அழுதுகிட்டே இருக்கா. வனிதாம்மா நிஷா அடம் பிடிக்காமல் தண்ணி குடி. நிஷா என்னை விளையாட அனுப்புன்னு சொல்லுங்கள், அப்போ தான் தண்ணி குடிப்பேன். வனிதாம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம நிஷா அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு இருமல் அதிகமாகுது. வனிதாம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வனிதாம்மா சரி நிஷா நீ போய் விளையாடு, ஆனால் அம்மா வரதுக்கு முன்னாடி உள்ளே வந்துடணும். நிஷா நிச்சயமாவா. வனிதாம்மா ஆமாம் நிஷா, ஃபஸ்ட்டு தண்ணி குடி. நிஷா தண்ணி குடிச்சு ரூமுக்குள்ளே போய் பால் எடுத்து வரான். நிஷா பாட்டி நான் போய் விளையாடுறேன். வனிதாம்மா சரிம்மா, ரொம்ப தூரம் போகாத, இங்கே தான் விளையாடணும். நிஷா சரிங்க பாட்டி. நிஷா சந்தோஷமாக பால் எடுத்துட்டு வெளியே போய் அவன் ஃப்ரெண்டு கூட விளையாடுறான். வனிதாம்மா கொஞ்ச நேரம் வாசலில் உட்காந்து அவங்க விளையாடுறத பார்க்குறாங்க. அப்புறம் உள்ளே போய் பாத்திரம் வாஷ் பண்ணுறாங்க. ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் வெளியே வந்து பார்க்குறாங்க. குழந்தைங்க யாரும் இல்லை. வனிதாம்மா பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. அந்த குழந்தைங்க விளையாடி முடிச்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. வனிதாம்மாவுக்கு பயம் வருது. பக்கத்தில் இருக்க எல்லோரும் வீட்லேயும் போய் கேட்குறாங்க. யாரும் நிஷாவை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. வனிதாம்மா அழுதுகிட்டு வனிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வனிதாம்மா ரொம்ப அழுதான், அதாம விளையாடி அனுப்புனேன். ஆனால் இப்போ அவளை காணும், எல்லா இடத்துலையும் பார்த்தம்மா நிஷாவை காணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. வனிதா அழுதுகிட்டே எல்லாம் என் தப்பு தான், என் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கணும். இப்போ என் பொண்ணு எங்கே இருக்காளோ, கடவுளையும் என் பொண்ணை காப்பாற்றுங்க. வருண் மேடம் அழாதீங்க, நிஷாவுக்கு எதுவும் ஆகாது. வனிதா கண்ணீரை தொடச்சி அவன்தான் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பான். வனிதாம்மா யாரை சொல்கிற வனிதா. வனிதா வேற யார், அந்த பொறுக்கி சங்கர் தான். அவனை சும்மா விட மாட்டேன், கோவமாக திரும்புகிறா. வருண் மேடம் நீங்கள் எங்கே போய் அவனை தேடுவீங்க. நான் ஷாமுக்கு கால் பண்ணி விசாரித்த சொல்கிறேன், அவர் டிபார்ட்மெண்ட் மூலிமா அவனை விசாரிக்கட்டும்.
வனிதாமா, ஆமாம் வனிதா, வரன் தம்பி சொல்கிறது சரிதான், நீ தனியாக போய் அவனை ஏதாவது பண்ணிட்டா? வனிதா, அதுக்காக என்னை பயந்துட்டுருக்க சொல்கிறியா? வரன் மேடம் அப்படி இல்லை, அவன் தான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தா. போலீஸ் மூலியமாக பேசி இனிமேல் அவனை உங்கள் வழிக்கு வரவிடாமல் பண்ணிடலாம். வனிதாக்கு அதை சரின்னு பட ஓகே சொல்கிறாங்க. வரன் ஷாமுக்கு கால் பண்ணுறான். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் பார்வதிக்கு மயக்கம் தெளியில் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நர்ஸ் பார்வதிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. அகிலா, சிஸ்டர் என் மருமக கண் முழிச்சிட்டாளா? நர்ஸ், இல்லை மேடம், கண் முழிச்சதும் கூப்பிட்றோம். அகிலா, ம். அப்புறம் சிஸ்டர், டாக்டர் சாரதா எங்க? நர்ஸ், அவங்க கான்ஃபரன்ஸுக்காக ஊருக்கு போயிருக்காங்க, வர ரெண்டு நாள் ஆகும். நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஆதி சாரதாவுக்கு கால் பண்ணி விசித்த சொல்கிறாரு. அவங்களும் நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு பார்வதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டருக்கு கால் பண்ணி அவளோட கண்டிஷனை பற்றி விசாரிச்சுட்டு அவளுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டு மெமரி லாஸ் ஆகி ரீஹைன் ஆனதை சொல்லி ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லி எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வரும் ஷாமுக்கு கால் பண்ணுறான். ஷாம் ஃபோன் எடுத்து பார்த்து யோசிக்கிறான். ஆர்த்தி, ஆஃபீஸர், யார் கால் பண்ணுறா? அட்டன் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஷாம், வருண் கால் பண்ணுறான். வனஜா, என் பையன் தானே கால் பண்ணுறான், அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே? ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து வர மாதிரி யோசிக்கிறேன். மதன், ஏண்டி எங்கே போனாலும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாமல் ரெடி, என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். வனஜா, மைண்ட் வைஸ் கொஞ்சமாக பெத்த பிள்ளை மேலே அக்கறை இருக்கா? ஆனால் அவன் எதுக்கு இவனுக்கு கால் பண்ணுறான்? இவனுக்கு அடிப்படையை தெரிஞ்சு விசாரிக்க கூப்பிட்றானோ? ஆர்த்தி, அட்டன் பண்ணுங்க ஆஃபீஸர். ஒருவேளை அன்னைக்கு அடிப்பட்டது தெரிஞ்சு விசாரிக்க கால் பண்ணுவானா இருக்கும். ஷாம், ம், வனஜா, மைண்ட் வைஸ், கால் அட்டன் பண்ணக்கூட பொண்டாட்டி பர்மிஷன் வேணுமாக்கும். ஷாம், ஹலோ வருண். வருண், ஷாம் பிஸியாக இருக்கீங்களா? ஷாம், மைண்ட் வைஸ், தங்கச்சிக்கு அடிப்பட தெரியாது போல. ஷாம், அப்படிலாம் இல்லை, சொல்லு வருண். வருண், ஷாம் நிஷாவை காணோம், வனிதாக்கு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் டிபார்ட்மெண்ட் மூலிமா வந்து விசாரிக்க முடியுமா? ஷாம், சரி நீ இப்போ எங்கே இருக்க? வருண், நான் வனிதா வீட்டில் தான் இருக்கேன். ஷாம், ஓகே நான் வரேன், கால் கட் பண்ணுறாரு. ஆதி, என்னாச்சுடா உடனே வரேன்னு சொல்கிறேன், ஏதோ எமர்ஜென்சியா? ஷாம், ஆமாண்டா, நிசாவை காணுன்னு சொல்கிறான். ஷாம் சொன்னது கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. வனஜா, மைண்ட் வைஸ், இவ்வளோ தானே, இதுக்கே வருண் கால் பண்ணும்? முதல்ல அந்த குட்டிச்சா தானே இவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும். எப்போ பார்த்தாலும் வருண் வருண் ஓட்டிக்கிட்டு அப்படியே காணாமல் போகட்டும். மித்ரா, என்ன ஷாம் சொல்கிறீங்க, குழந்தை எப்படி காணாமல் போவா? பக்கத்தில் எங்கேயோ தேடி பார்த்தாங்களா? ஷாம், அங்கே போய் விசாரிச்சா தான் தெரியும். மித்ரா, தங்கச்சி கண் முடிச்சது கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஆர்த்தி, சரி ஆஃபீஸர். அகிலா, நிஷாவை பற்றி தெரிஞ்சதுக்கு கால் பண்ணுப்பா. ஷாம், சரி ஆண்டி. ஹோல் வழியே பார்வதி பார்க்குறாரு. அச்சான், தங்கச்சிக்கு ஒன்றாகாது, நீங்கள் கவலைப்படாத. ஆதி, ம், ஷாம் எல்லார்கிட்ட சொல்லிட்டு வெளியே வர்றாரு. ரவி ஜீப்பில் வர்றாரு. ஷாம், ரவி அவங்க கிடச்சிட்டாங்களா? ரவி, இல்லை சார், மிஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கார் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், பிடிச்சிடலாம். ஷாம் சரின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறுறாரு, ரவி ஏறுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க வனிதா வீட்டுக்கு போகிறாங்க. வனிதா, வனிதாம்மா வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுட்டுருக்காங்க. அவங்கள பார்க்க வரணும் கஷ்டமாக இருக்குது. ஷாம் ஜீப் வருது, வருண் பார்க்குறான். வருண், மேடம் ஷாம் வந்துட்டார். ஷாம் ரவி ஜீப்லேருந்து இறங்கி நடந்த விஷயத்தை கேட்குறாரு. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயும் சிசிடிவி கேமரா இல்லை. வருண் அவங்க கூட சேர்ந்து தேடுறான். அப்போ அங்கே இருக்க சாக்கடையில் பால் இருக்கிறத பார்க்குறான். வருண், ஷாம் இந்த பாலில் தான் நிஷா எப்போது விளையாடுவா. வனிதா அழுதுகிட்டே, அப்படின்னா என் குழந்தை? ஷாம், வனிதா பால் இங்கே இருக்கிறதால குழந்தை இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காது, நிஷாவுக்கு எதுவும் ஆகாது. நான் சங்கரை பார்த்து விசாரிக்கிறேன். வனிதா, நானும் வரேன் ஷாம். அவளை பார்க்கவும் பாவமாக இருக்கிறதால ஓகேன்னு சொல்கிறாரு. ஷாம் ரவி ஜீப்பில் போகிறாங்க. வருண், வனிதா பின்னாடி பைக்கில் போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். எல்லோரும் வெளியே டென்ஷனாக வெயிட் பண்ணுறாங்க. வனிஜா கடுப்பாக இருக்குது. வனிஜா, மைண்ட் வைஸ், சே எவ்வளோ நேரத்தை இங்கேயே இருக்கிறது? அகிலா, அதி நீ உள்ளே போய் பார்வதி பக்கத்தில் இருப்பா, நீ பக்கத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணாலே சீக்கிரமாக கண்மொழிச்சிடுவா. வனிஜா, மைண்ட் வைஸ், இவன கடவுளா, இவன் போனால் அவள் கண்மொழிப்பாளா? ஆதி, சரிங்கம்மா. ஆதி உள்ளே போய் பெட் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்து அவளோட கை எடுத்து தன் கைக்குள்ளே வச்சுக்கிறாரு. அவர் கண்ணில் கண்ணீர் வருது. ஆதி, மோசக்குட்டி, நீ இல்லாமல் நான் இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் வெளியே வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும்
என் உசுறு என்கிட்ட இல்லை, நீ வாழவு காப்பாத்த தைரியமாக போனதை நினச்சி சந்தோஷப்படவா, இல்லை தலையில் அடிப்பட்டு படுத்துருக்கதை நினச்சி கவலைப்படவான்னு தெரியல. மசுக்குட்டி, இனி உன்னை எங்கேயும் தனியாக போக விட மாட்டேன். ஆதி அவளோட கையில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான், ப்ளூராக தெரியுது. கண்ணை கசக்கிக்கிட்டு பார்க்குறான். ஆதி ஆனந்த கண்ணீரோட முன்னாடி நிற்கிறாரு. பார்வதி எலும்ப ட்ரை பண்ணுறா, அதுக்குள்ளும் ஆதி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, ஏண்டி இப்படி பண்ண, உனக்கு எதாவது ஆகியிருந்தால் என்னால் தாங்க முடியாது. ஆதி ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி எந்த சலனம் இல்லாமல் அவரை பார்க்குறா. வெளியே நிற்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வராங்க. ஆதி, மொசுக்குட்டி. பார்வதி, யார் மொசுக்குட்டி, நீங்கள் யார்? எல்லோரும் ஷாக்காக பார்வதியை பார்க்க வணச்சா மட்டும் சந்தோஷமாக பார்க்குறாங்க. வணச்சா மைண்ட் வைஸ், நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டா, நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணுமே. வணச்சா பாவமா, ஆதி இவளுக்கு தலையில் அடிப்பட்டதில் மறுபடி பழச மறந்துட்டா போல. பாவாதி, நீ கட்டின புருஷன் உன்னே யாருன்னு கேட்குறா. பார்வதி, இவன் உனக்கு தாலி கட்டின புருஷன், நல்லா யோசிச்சுப்பார், உனக்கு ஞாபகம் வரும். பார்வதி நெத்தில் கை வச்சு யோசிக்கிறான். வணச்சா மைண்ட் வைஸ், நல்லா யோசி, அப்போ தான் மூளை குழம்பு உனக்கு பைத்தியம் பிடிக்கும், அதை பார்த்து உன்னை தலையில் தூக்கி வச்சான்னு எல்லோரும் துடிக்கணும். வணச்சா மைண்ட் வைஸில் ட்ரீமில் இருக்காங்க. ஆதி எந்த ரியாக்ஷன் இல்லாமல் பார்வதி பார்த்துட்ருக்காரு. அகிலா, பார்வதி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? பார்வதி, பார்வதியா? ஆமாம், நீங்களாம் யார்? என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்குறீங்க, நான் எங்கே இருக்கேன்? ஆதி பார்வதி ஸ்டமக்கில் கை வச்சு, ஜூனியர் உன் அம்மா கிட்ட சொல்லு, அவளுக்கு இந்த ஆக்டிங்கில் செட் ஆகாது, அதுவும் உன் அப்பா முன்னாடி சுத்தமாக வராது, ட்ரை பண்ண வேண்டான்னு சொல்லு. மற்றவங்க புரியாமல் ஆதி பார்க்குறாங்க. ஆதி கேஷ்லாக பார்வதி பக்கத்தில் போய் உட்கார்றாரு. வணச்சா, ஆதி உனக்கு மூளை குழம்பு போச்சா, அவள் உன்னை யாருன்னு கேட்குறா, அவளுக்கு நீ தான் புருஷன்னு தெரியாது, இப்போ போய் அவள் பக்கத்தில் ஒட்டிகிட்ருக்க, கோவத்தில் ஒன்று அடிச்சிட போகிறா. ஆதி, அப்படியா, எங்கள் அடிக்க சொல்லுங்கள். வணச்சா மைண்ட் வைஸ், வணச்சா இதோ பண்ணி அவளை அடிக்க வச்சுடு. வணச்சா பார்வதி பக்கத்தில் போய், இங்கே பாருமா, எங்கள் ஆதி தெரியாமல் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான், அதுக்காக அவனை அடிச்சிடாதம்மா. பார்வதி எதுவும் பேசாமல் ஆதி பார்க்குறான். வணச்சா மைண்ட் வைஸ், என்ன பலாருன்னு ஒன்று கொடுப்பான்னு பார்த்தா அவனை பார்த்துட்ருக்கான். பார்வதி, நீ இங்கே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க, தள்ளி போங்க. ஆதி, தள்ளி போகணுமா, ஒரு முத்தம் கொடுத்தா தள்ளி போகிறேன். பார்வதி ஷாக்காக அவரை பார்க்குறான். மற்றவங்க ஆதி எப்படி நடந்துக்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. ஆதி அவளோட கணத்தை பிடிக்கிறாரு. வணச்சா மைண்ட் வைஸ், என்ன முத்தம் கொடுக்க போகிறான்? ஆதி பார்வதி கணத்தை பிடிச்சி அவரோட லிப்ஸை ஈரமாக்கி நெருங்கி போகவும் சுற்றி நிற்கிறவங்க ஷையாக ஃபீல் பண்ணி தலை குனியவும். பார்வதி, என்னங்க, நான் உங்கள் மொசக்குட்டி தான் கத்துறா. எல்லோரும் ஷாக்காக அவளை பார்க்க அவள் பல் ஸ்மைலோடு முழிக்கிறா. மாயங்கள் தொடரும்.